அகம் தூய்மையாக்கும் அகத்தீஸ்வரரே, அகம் தூய்மையாக்கும் அகத்தீஸ்வரரே, அடிபணிந்தோம் என்றும் நீகத்தியே. அகம் தூய்மையாக்கும் அகத்தீஸ்வரரே. திருத்தல தரிசனத்தில் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய திருத்தலம், அருள்மழையை வாரி பொழியும் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் புழிச்சலூரில், சென்னைக்கு பக்கத்தில் பல்லாவரத்துலேருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு புழிச்சலூர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கோவில் சுமார் 1000 வருஷங்கள் பழமையானது. 3ஆம் குலோத்துங்கன் காலத்தில் புகழ்ச்சோழ நல்லூர் அப்படின்னு அழைக்கப்பட்டு சீரும் சிறப்புமாக இருந்தது. இந்த சோழ மன்னன் கரூரை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்தான். ஒரு சமயம் சிவகாமி ஆண்டாருங்கிற அடியார் இறைவனுடைய அர்ச்சனைக்கு மலர்களை ஒரு கூடையில் சேகரித்து வீதியில் எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கார். பட்டவர்த்தனம்ங்கிற சோழ அரசனுடைய பட்டத்தியான எதிர்பட்டு தும்பிக்கியால் அந்த கூடையை பிடுங்கி மலர்களை இறைச்ச உடனே அதே ஊரில் சிவனடியாருக்கு ஏதேனும் ஊறு நேர்ந்தால் அதை தன் பாசாயுதத்தால் களையறதையே விரதமாக கொண்ட எரிபத்த நாயனார் இந்த நியூஸை காதில் வாங்கினார். என்னது, யானையோட பாகனோட சேர்த்து எல்லாத்தையும் முடிச்சுட்டார். இதை கேள்விப்பட்ட ராஜா சிவனடியாரை வணங்கி யானையினுடைய சொந்தக்காரனான நீங்கள் என்னையும் கொல்லணும்னு சொல்கிறான். மற்றொரு சமயம் அதிகமானோட போரிட்ட போது வெற்றி மாலைகளோட பகைவர்கள் தலைகளையும் புகழ்ச்சோரன் காலடியில் குவிஞ்சுது அப்படின்னு, அப்படி குவிஞ்ச போது ஒரு தலையில் ஜட்டாமுடி இருக்கவே, ஆஹா இது சிவனடியாருடைய தலை, அதை போய் நான் அப்படி வெட்டிட்டேனே, இந்த பழியை நான் எப்படி துடைப்பேன்னு தீமூட்டி அந்த சடை தலையினை தட்டி விட்டு அக்னிவலம் வந்து அதில் இறங்கி சிவபதம் சேர்ந்தான். எதுக்காக இது அப்படின்னா, அவர் தான் புகழ்ச்சோழ நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனாரால் திருத்தொன்ற தொகையில் பொழில் கருவூர் துஞ்சிய புகழ் சோழருக்கு அடியேன்னு. எதுக்கு இவ்வளவு பெருமைகள்னா, இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த சோழ மன்னன் இந்த கோவிலை கட்டினான் அப்படிங்கிற வரலாறு. அதனால தான் யார் கட்டினாங்கிற பெருமையை நம்ம பார்த்தோம். இந்த கோவில் சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. தூரத்திலிருந்து பார்க்கும் போதே இந்த கோவிலினுடைய கஜபிருஷ்ட விமானம் எல்லோரையும் கவர, தமிழில் மாடப்பொழுது தூங்கானை மாடம் அப்படின்னு சொல்வார்கள். ஏன்னா யானை தூங்கும்போது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய வடிவில விமானம். கோவிலினுடைய பிரதான வாயில் வடக்கு புறம் அமைஞ்சிருக்கு. ராஜகோபுரம் இல்லை. உட்கோவிலில் கிழக்குப்புறம் ஒரு வாயிலும் தெற்குப்புறம் ஒரு வாயிலும் இருக்குது. ஈசன் அகஸ்தீஸ்வரர் கிழக்கு ஒருத்தும் அம்பிகை ஆனந்தவல்லி தெற்கு பார்த்தும் ரொம்ப அற்புதமாக வெற்றிருக்க. கல்வெட்டில் ஈசனுடைய பெயர் அர்ஜுனீஸ்வரமுடையார் அப்படின்னு இருக்கு. இந்த ஊருக்கே ஸ்ரீதேவி சதுர்மங்கலம் அப்படின்னு ஒரு காலத்தில் அழைத்திருக்கிறார்கள். சதுர வடிவுடன் கூடிய லிங்க திருவுரு. இந்த கோவிலில் சித்தர்கள் வழிபாடெல்லாம் பண்ணியிருக்கிறார்கள். தியான முறையில் வழிபாடு பண்ணதான் நல்லது இந்த கோவிலில் வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு அறிவிப்பு கோவிலில் காணப்பட, வெளிப்பிரகாரத்தில் ஆஞ்சநேயர், பிள்ளையார், ஆகாசலிங்கம், ஸ்தலமரமான மாமரம் ஆகியவற்றை தரிசனம் பண்ணலாம். பிரகாரத்தினுடைய கிழக்கு பகுதியில் கிழவை மரம் இருக்குது. கோஷ்டமூர்த்திகளான தட்சிணாமூர்த்தி, துர்கை, திருமால் போன்ற தெய்வங்களை கோஷ்டங்களில் பார்க்கலாம். உட்கோயிலில் கருவறைக்கு முன்னாடி மகாமண்டபம் 16 தூண்களை தாங்கி இருக்கு. கருவறை இடைக்கழி வாயிலில் தூணில் 2 துவாரபாலகர்கள் புடைப்பு சிற்பமாக காவல் புரிய, உட்புறம் பதஞ்சலி வியாகரபாத முனிவர்களுடைய சிற்பங்கள் இருக்க, கருவறை நுழைவு வாயிலினுடைய மேற்புறம் பாம்பு சந்திரனை விழுங்கிறது போல் ஒரு சிற்பம் இருக்குது. அந்த பாம்பை ராகு அப்படின்னு சொல்ல, கருவறையில் ஈசன் அகத்தீசன் நல்ல கம்பீரமாகவும் உயரமாகவும் இருக்க, அகஸ்தியர் இவரை வழிபட்டதுனாலே இவருக்கு அகஸ்தீஸ்வரர் அப்படின்னு பேர். இந்த கோவிலில் சோமாஸ்கந்த மூர்த்தியும் நடராஜரும் பழைய சோழர்கால செப்பு சிலைகள். அந்த ஆனந்த கூத்தனுடைய அழகை சொல்லணும்னா வாரத்தே வராது. மகாமண்டப தூண்களில் பல அரிய சிற்பங்கள்லாம் செதுக்கப்பட்டிருக்கு. தட்சிணாமூர்த்தி, அன்னை காமாட்சி பஞ்சாக்னியில் தபஸ் பண்ணக்கூடிய காட்சி, காராம்பசுலிங்கத்தின் மீது லிங்கத்தின் மீது பால் சொரியக்கூடிய காட்சி, இதெல்லாம் பார்க்கலாம். இந்த மண்டபத்தில் பிள்ளையார், வள்ளி தேவானையுடன் கூடிய சுப்பிரமணியர், பைரவர் நவகிரகங்களும்
சூரியன் போன்ற தெய்வங்களையும் பார்க்கலாம். இந்த மண்டபத்திலேயே மேற்கு பாரத நிலையில் சனி பகவானை தரிசிக்கிறோம். இது ஒரு அபூர்வ அமைப்புன்னே சொல்லலாம். வட திருநள்ளாறு அப்படின்னு கொண்டாடுகிறார்கள். இங்குள்ள தீர்த்தத்தை நள்ளார் குளம் அப்படின்னு சொல்கிறார்கள். மேலும் இங்கு சனி பகவான் ஈசனை நோக்கி இருக்க அம்பிகை ஆனந்தவல்லி தனிக்கோவிலில் காட்சி கொடுக்குறா. அம்பிகைக்கு நான்கு திருக்கரங்கள். மேலே இரு திருக்கரங்களில் அம்பிகை அங்குசமும் பாசமும் ஏந்தியும், கீழிரு திருக்கரங்களில் அபயவரத முத்திரையை பார்க்கலாம். இந்த அம்பிகையை தரிசித்தாலே நம்முடைய வாழ்வில் ஆனந்தம் அப்படியே கொட்டும் கொண்டு அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அம்பிகை சந்நிதிக்கு மேலே ஒரு அழகிய விமானம் இருக்குது. இந்த கோவில் 1609 ஒரு தரம், 1916 ஒரு தரம், 81 ஒரு தரம் குடமுழுக்காக இருக்குது. இந்த கோவிலினுடைய அம்பிகையை பற்றி டாக்டர் ஊவேசா நூல் நிலையத்தில் ஒரு சுவடி கிடச்சிது. அது இன்னும் அச்சே ஏறலை. அந்த பாடல்களை அழகான ஒரு பாடல், அன்னையன்றி அன்னையன்றி வேறொன்றறியார் குழவியைப் போல் உன்னையின்றி திக்கு வேறொன்றில்லையே, என்னை என்றும் ஆனந்தமை ஞானவாழ்வழித்து தன் பொழிசை ஆனந்த நாயகமேயாள் கூறப்பார் தின்பொழிசை செடின் துயர் கடல் விட்டேற்பார் நல்லோர் இணக்கம் பெற அருள்பார் தேரப்பார் உள்ளத்திட படப்பார் தீவினை தீ அறப்பார் தென் பொழுசை ஆனந்த நாயகமே ஆனந்த நாயகமே. இந்த திருக்ஷேத்திரத்தை அவசியம் தரிசனம் பண்ணுவோம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான அற்புதமான திருக்கோவிலோட அடுத்த வாரம்.